என்னடி இது? விடுதலை பத்திரம். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. நீங்க அவ்வளவு நிம்மதியா வாழலான்னு நான் ஏத்தி கையெழுத்து போட்டிருக்கேன். நீங்களும் போடுங்க. பாரதி, ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நீ உன் தலையில மண்ணமாரி போட்டுக்காத. என் மேல எந்த விதமான தப்பும் இல்ல. இத கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. புதுசா ஏதாவது சொல்லுங்க. போய் தான் பாரதி மாறி மாறி வரும். உண்மை 1000 முறை சொன்னாலும் ஒரே மாதிரி தான் வரும். நீ என் பொண்டாட்டி, அவ என் தங்கச்சி, இதுதான் உண்மை. சத்தியமா? சத்தியமா நீதான் என் பொண்டாட்டி. அது எனக்கு தெரியும். சத்தியமா அவ உங்களுக்கு தங்கச்சியான்னு கேட்டேன். சத்தியமா? தெரியுமே, இப்படி பொய் சத்தியம் பண்ண நான் பொசுக்குற போயிருவேன். ஏன் தலைமையில அடிக்கிறீங்க? இது பொய் சத்தியம் இல்லடி. ஆஹா, அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. உங்க தங்கச்சிய ஒரு அநாத ஆசிரமம், ஒரு ஹாஸ்டல், இங்க எங்கேயாவது சேர்த்து விடுங்க. அவ குழந்தை படிப்பு, அவ வாழ்க்கை, இதுக்கெல்லாம் நாமளே பணம் கொடுக்கலாம். நோ, அது மட்டும் முடியாது. என்னால முடியாது. அந்த விடுதலை பத்திரத்துல கையெழுத்து. அப்ப நான் உனக்கு வேணும் இல்ல? நீங்க வேணுங்க. நீங்க எனக்கு வேணும், எனக்கு மட்டும் வேணும். அப்ப அந்த பொண்ணு நம்ம வீட்லயே இருக்கட்டுமே. அது மட்டும் முடியாது. அப்புறம் நான் மொத்தமா யாருக்குமே எல்லாம் போயிடுவேன். ஒரு நிமிஷம் உள்ள வாய. எல்லாமே போச்சு. கொஞ்சத்து போச்சு, கொலவரத போச்சு, மூச்சுக்கு முன்னூறு தடவை ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கேட்கறது போச்சு, எல்லாமே போச்சு. கேட்டா யாருக்குமே இல்லாம போயிருந்த மிரட்டாது. என்னம்மா, என்ன தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும், அவ இந்த வீட்டுல இருக்கும்போது நான் எதுக்கு? என்ன கொண்டுட்டு நீங்க தூங்குங்க, நிம்மதியா தூங்குங்க. ஏய், வந்து படுறே. என்னடி என்ன கொண்டு அப்புறமா தூங்குங்க. மனுஷன் தூங்குற பேராத நிம்மதியா விட. என்னங்க என்னங்க என்னடி, தயவு செஞ்சு என்ன கொண்டுட்டு அப்புறமா தூங்குங்க. குடிக்கவே கூடாதுன்னு நினைக்க வேண்டிய நாள் இன்னைக்கு. ஏன் குடிச்ச? தாய்க்கு பின் தாரன் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? தாய் ஒருத்தர் உள்ள சுமக்கிறா, பொண்டாட்டி ஒருத்தர் வெளியே சுமக்கிறா. சுமக்கிறவங்களே சுமைய நினைச்சா எந்த அவரடி குடிக்காம இருப்பா. இன்னைக்கு தாண்டி தெரிஞ்சது ஒவ்வொருத்தன் போதைக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கான்னு. கரெக்டா நிக்கிறா பாரு என் பின்னாடி. என்னடி சொல்ற,
கேட்க மாட்டேன். ஐயோ கண்ணு தடுத்து பாறியா? ஆத்தா என்ன தைக்க விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப அழுது என்னாடி ஆகுறது? அவன் தின்ன கொழுப்பு தீரத்துக்கு ஒருத்தி வச்சுக்கிட்டான். நீ போனா போட்டோன்னு விட்டு கொடுக்காம அவளை அடிச்சு துரத்திட்ட. அந்த வேதனை தாங்க முடியாம அவன் இப்படி குடிச்சு குடிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டான. இப்ப அழுது என்னாடி ஆகுறது? அடி பாவி, பொட்டு போச்சே. ஆமா, புருஷனை கட்டையில போன திட்டுறது, கட்டையில போனதுக்கு அப்புறம் பூ போச்சு பொட்டு போச்சுன்னு பழம்புறது, இதே வேலையா போச்சு அந்த பொம்பளைக்கு. அப்புறம் நான் மொத்தமா யாருக்குமே எல்லாம் போயிடுவேன். அப்புறம் நான் மொத்தமா யாருக்குமே எல்லாம் பயப்படாதீங்க. இது நீங்க எனக்கு கட்டின தாலி இல்ல, அவளுக்கு கட்ட போற தாலி. என்ன விளையாடுறியா? இந்த தாலி அவ கழுத்துல கட்டுங்க. பாரதி, உங்களுக்கு நான் வேணுமா வேணாமா? நீ எனக்கு வேணும். உயிரோட வா, போணமா வா. நான் உங்களுக்கு உயிரோட வேணும்னா இந்த தாலி அவ கழுத்துல கட்டுங்க. பாரதி, நான் எத்தனை தடவை சொல்றது, அவ என் தங்கச்சி மாதிரி. போதுங்க, உங்க தங்கச்சி புராணம். இனிமே அவ எனக்கு தங்கச்சி. கட்டுங்க தாலி. சந்தேகம் புடிவாதான் இதுலயும் வாழ்க்கை சண்டையில் நிக்க போகுது. ஒரு பொண்ணுக்கு அடைக்கல கொடுத்தா உங்க அகராதியில அதுக்கு பப்பாட்டி நடத்துமா? நடிக்காதீங்க, இனிமேல என்கிட்ட நடிக்காதீங்க. நீங்க ஸ்ரீராமனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நீங்க முருகனா மாறிட்டீங்க, பரவாயில்ல. நான் தெய்வாலயா இருந்து அவளை வள்ளி ஏத்துக்கிறேன். கட்டுக்க தாலிய. என்ன புரிஞ்சுக்கல? ஆமாங்க, உங்களை புரிஞ்சுக்கல. முதல் ராத்திரி இன்னைக்கு சின்ன வீடு வச்சுக்கலாம்னு சொன்னீங்க, அப்ப கூட நான் புரிஞ்சுக்கல. நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப ஆடு வாங்க வர்றவன் கைத்தோடு தாண்டி வருவான், ஆனா அவன் வெட்ட போறானா வளர்க்க போறானா அப்புறம் தாண்டி தெரியும். எங்க அக்கா சொன்னாலே அப்ப கூட நான் புரிஞ்சுக்கல. வேலையை விட்டுட்டு போறேன்னு நாடகமாடி கன்னியாகுமரிக்கு வந்தீங்களே, அப்ப கூட நான் புரிஞ்சுக்கல. கேவலம் ஹோட்டல்ல ஸ்வீட் ஆர்டர் பண்ணப்ப கூட பொம்பளைங்க ஸ்வீட்டா சூரிய கலா சந்திர கலான்னு ஆர்டர் பண்ணீங்களே, அப்ப கூட புரிஞ்சுக்கல. ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனாலதான் இந்த தாலியை நீட்டுற. கட்டுங்க அவளுக்கு. கட்டைக்கு போற வரைக்கும் பொட்டுக்கு சொந்தமா இருக்கணும்னு நினைக்கிற பொம்பளைங்க நாங்க. அந்த பொட்டையும் பூவையும் இப்ப நான் பங்கு போட்டுக்கிறேன். கட்டுக்க தாலிய. அவ இந்த வீட்டு விட்டு போகவும் வேணாம், என்னால நீங்க குடிக்கவும் வேணாம். நீங்க செத்து ரெண்டு பேரும் விதவை ஆகுறத விட உங்க வாழ வச்சு ரெண்டு பேரும் சுமந்தரியாவே எடுத்துட்டு போறோம். கட்டுங்க தாலிய. ஐயோ முடியாது. கட்டுங்க தாலிய. முடியாது. கட்டுங்க. முடியாது. கட்டுங்க தாலிய. முடியாது. கட்டுங்க தாலிய. ஏய் முடியாது. எனக்கு தெரியும் உங்களை பத்தி, நல்லாவே தெரியும் உங்களை பத்தி. என்ன சாப்பிடுச்சுட்டு அவளோட சந்தோஷமா இருக்கலாம் தானே, உங்களை விட மாட்டேன். விட மாட்டேன். கட்டுங்க தாலிய. கட்டுங்க. கட்டுங்க. கட்டுங்க தாலி.
கலந்திருப்பேன். இந்த பொண்ணு சொன்னாங்கிறக்காக அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போயிருவியா? நான் தாலி கட்ட போனாவ அப்படி நடந்துப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். இவனை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு இது தவிர வேற வழியே தெரியல சார். சும்மா நீங்க நம்ப வேணாமா? நான் குழந்தை இருக்கேன் பாருங்க, அந்த பையன் கல்யாணத்துக்கு செத்தானே அதுக்கு ஆதாரம். தமிழ் பத்தாதுன்னா மலையாள பேப்பரை பாருங்க. இதுவும் பத்தாதுன்னா இந்தாங்க, அவங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக அப்ளை பண்ணாங்களே அதுக்கு ஆதாரம். நீங்க எல்லாம் ஒன்ன பார்த்த நம்ப மாட்டீங்கன்னுதான் அலைஞ்சு திரிஞ்சு பத்தா வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்துக்கணுமா? இதுக்கு மேலே நீங்க நம்பாம இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் சந்தேக பையங்கல்லமா, சத்தியமாவே பையங்கதான். உங்களுக்கு புரிஞ்சுக்காம என்னது போ பேசிட்டேன்.